வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நமது பாரம்பரிய சுவையில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்ய நான் இன்றைக்கி 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாவும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விடாமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இட்லி தட்டை கவுத்து போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு அதில் எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 10 பல் பூண்டு எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பெரிய சைஸில் இருக்குன்னா கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்க்கும் பொழுது நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பருப்பு அரைச்ச மிக்ஸி அலசின தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்ததுனால நான் புளியோட அளவு வந்து குறைச்சிட்டேன். நீங்கள் வந்து புளி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ தக்காளி அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா உள்ளே வெந்து வந்திருக்கு பாருங்கள். உருண்டைகளை வேக வைக்காமல் டைரெக்டாகவும் குழம்புல சேர்க்கலாம். ஆனால் குழம்புல சேர்க்கும் பொழுது சில டைம் வந்து உடஞ்சிடும், அதனால் இந்த மாதிரி வேக வச்சுட்டு சேர்க்கறது நல்லது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்த பிறகு லாஸ்ட்டில் ஒரு உருண்டையை மட்டும் நம்ம நல்லா உடச்சிட்டு தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு மசாலா வடை டேஸ்ட்டில் இருக்கும், சும்மாவே கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் குழம்புல வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு உருண்டைகளை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மேலே இருக்க உருண்டைலாம் வந்து திருப்பி விட்டு மறுபடியும் அது குழம்புல மூழ்கிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டி ஆகிடுச்சு. உருண்டைகளும் நமக்கு குழம்புல நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து சாதத்து கூட சாப்பிடும் பொழுது உருண்டெல்லாம் நமக்கு குழம்புல சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த குழம்புக்கு சைட் டிஷ் தேவையில்லை, தேவைன்னா நீங்கள் அப்பளம் சேர்த்துக்கலாம். நமது பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.